ராசாத்தி ஒண்ணு எண்ணி காப்பகலா கண் முழிச்சு ராசாத்தி ஒண்ணு எண்ணி ராப்பகல்லா கண் விழிச்சு ராப்பகல்லா கண் விழிச்சு ராணி ஒண்ணு கை பிடிச்சு ராப்பகல்லா கண் விழிச்சு ராணி ஒண்ணு கை பிடிச்சு ஏ ராசாத்தி ராசாத்தி ஒண்ணு எண்ணி ராப்பகல்லா கண் விழிச்சு ராப்பகல்லா கண் விழிச்சு ராணி ஒண்ணு கை பிடிச்சு மஞ்சே வந்தி போமா மன்னார் குடியில் பூத்த போமா மஞ்சே வந்தி போவா மன்னார் குடியில் பூத்த போவா மன்னார் குடிக்கு போய் வந்தே மறிக்கொள்ளுந்து வாங்கி வந்தே மன்னார் குடிக்கு போய் வந்தே மறிக்கொள்ளுந்து வாங்கி வந்தே ராசாத்தி ராசாத்தி உன்னு எண்ணி ராப்பகல்லா கண் விழிச்சு ராப்பகல்லா கண் விழிச்சு ராணி உன்னு கை பிடிச்சு சித்திர மாசத்தில் திருவாரூர் தேரோட்டம் சித்திர மாசத்தில் திருவாரூர் தேரோட்டம் திருவாரூர் தேரோட்டம் தேவி முன்னில் கண்ணோட்டம் திருவாரூர் தேரோட்டம் தேவி முன்னில் கண்ணோட்டம் ஏ ராசாத்தி ஒன்னே ஏ ராப்பகல்லா கண் விழிச்சு ராப்பகல்லா கண் விழிச்சு ராணி ஒன்னு கை கொடுச்சு பகல கண் விழிச்சே ராணி ஒன்ன கை பொழச்சே பாசத்துக்குரிய எனது அன்பு உள்ளம் கோயிலாம்பட்டி கோயில் டெஸ்டிங் கோயிலுடைய பொறுப்பாளர் அன்பு சகோதரர் விஜயகுமார் அவர் சார்பாக ரூபாய் MKR அன்பாலயத்துக்காக 1001 நன்கொடை வழங்கிய கோயில் டெஸ்டி கோயில் பொறுப்பாளர் அன்பு சகோதரர் விஜயகுமார் அவர்களுக்கு நன்றி. இவ்வளோ சொல்கிறேன் திரும்பி கூட பார்க்கலையாடா, ஒரே நடந்தேன் வாக்கிங் மாதிரி. இந்த தூங்குற பொம்பளையே தயவுசெய்து எந்திரிச்சு போய் சாணி ஓட போங்க, சாணி தொளிக்க போங்க, எந்திரிங்க வருஷத்துக்கு ஒரு நாடு நாடகம் போடுங்க, எந்திரிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே பிறண்டு படுத்துக்கங்கத்தா. ஐயா JGP செகநாட்டில் கிடைக்குமா? இருந்துச்சுன்னா அதில் பூரா டோசல் பண்ணி இந்த கம்மாய்க்குள்ள தள்ளி விடுவேன். காலையில் வந்து புரிஜம் பூரா யாராரு கொண்டுகிட்டே கிளச்சி எடுத்துகிட்டு போட்டோம். சாமியார் உண்மையிலே கோதமங்கலம் முத்துச்சிருவிக்கு அப்புறம் ஒரு நல்ல குரலை இன்னைக்கு தாயாக கேட்குறேன். அருமையான நாரதர். பட் ஒன் திங், உன் சுழி சரியில்லையே. சுழி சரியில்லையே. நான் வந்து சைடில் நிற்கிறேன், என்னை மதிக்காமல் உள்ளே ஒரே எரியவான்னு கேட்குறேன். நீ இருப்படா, நான் இருக்கணுமா? நீ இருப்பப்பா, வண்டியில் விழுந்து பொச்சு தெரிக்க போது பேசாமல் இருக்கு. அண்ணே என்னடா சப்புல இன்னைக்கு குழந்தை பிறந்துருச்சாண்ணே? பிறந்துருச்சு. சின்ன உசுரை காப்பாற்றிட்டார டாக்டர், பெரிய உசுரை காப்பாற்ற முடியல. ஓ மை காட், மூணு பிள்ளை இருந்திருக்கடா அந்த வயதில். அப்படியா? இல்லை, ரெண்டு பிள்ளைய உள்ள தொட்டியாடி போட்டிருக்கேன், நீ போய் அது கோமியத்தை குடி. சப்புள் மயத்த புடுங்கண்ண சப்புள், அது உள்ள விரைச்சிருச்சு கண்டங்கரவை பாம்பு மாதிரி இப்படி கிடைக்க. சப்புளு சாமியார் ஒரு சொன்னார், புதுக்கோட்டை முத்தப்பான்னு. முத்தப்பாவை சந்திச்சவேனா? அவர் செத்து போயிட்டாருனே. அவர் செத்து போயிட்டாரு முத்தப்பா. அஞ்சரை கட்ட ஆறுமுகம் ராஜா கூறு என் சித்தப்பேன். அவரும் போய் சேர்ந்துட்டாரு, செத்துட்டாரு. பரிச்சூர் பழனிய தாப்பா தாத்தா. அவரும் அந்த தாத்தாவும் செத்து போயிட்டாரு. நீ நாடகத்துக்கு வந்தே கேதம் சொல்லி வந்தேடா, எந்திரிச்சு போடா மயிர் மேனே. எல்லாத்தையும் செத்து போயிட்டாருண்ணா. வையாபுரி செந்தில்குமார் நாரதர் இருக்காரா? இங்கே தான் நிற்கிறாரு நம்ம நாரதர். உஷாராயிட்டானே இந்த பூதம் மண்டை. சாமியாருக்கும் எனக்கும் சண்டை. பாண்டியூரில் தினசரி வாட்டாண்ட ஆட்டு மண்டை. முடிஞ்சு. கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா. நீங்கள் எரிஞ்சு போங்க பார்த்து அடுத்து முடிஞ்சு.
சொல்லாததே, பொய்யே சொல்லாததே. சங்கத்துக்கு போயிடாதீங்களா ஜாமியெல்லாம், ஒன்றுக்கு வந்து வந்துருங்கப்பா. உங்களுக்கான சேரில் யாரும் உட்கார முடியாது இளச்சாமி, எத்தனை குசை போட்டீங்களோ. தம்பியார் நம்பியாரை வந்து எம்ஜிஆரோட விளையே தம்பியாருன்னு கேட்டேன். நம்பியாரை தம்பியார் எனக்கு அப்புறம் பிறந்த என்ன கே பேசுகிறோனோ அதை தான் வாங்கி பேசணும். இடக்கு முடக்கான்னு கிட்ட பேசினேன்னு வச்சுக்க, கட்டை இருக்க அடித்து மண்டையை உடைக்கிற நிலைமை உருவாயிடும். மண்டையை உடைக்காத ரொம்ப நாளாக திங்க அந்த கல்கோணம் உடச்சு கொடு. தம்பியாருண்ணே எனக்கு அப்புறம் பிறந்தவன் தம்பி. உங்களுக்கு முன்னாடி பிறந்தா அண்ணே? நீங்கள் அண்ணனா தம்பியா? அவன் அண்ணனாக இருக்கும்போது நான் தம்பி, தம்பியாக இருக்கும்போது அண்ணே. தம்பிகளுக்கெல்லாம் அண்ணே, அண்ணனுக்கெல்லாம் தம்பி. நீங்கள் இடையில பிறந்தீங்க? நான் இடையில பிறந்தேன், அவங்க பெரியாஜிபத்திரி பெட்டில் பிறந்தேன். உங்கள் அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தவங்க தானே நீங்கள்? எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி பிறந்த ஒரு பேர் மாமே. கை தட்டலாம், நீதி செத்து போச்சு. உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கு பின்னாடி பிறந்தவங்க எத்தனை பேர்? எங்கள் அம்மாவுக்கு பின்னாடி பிறந்தது அவங்க அண்ணன் தம்பி. டேய், அம்மாவுக்கு எப்படியாவது பின்னாடி பிறப்பாங்களா? முன்னாடி தான் பிறப்பாங்க. நீ முன்னாடி தானே எல்லாரும் பிறப்பாங்க. பெரிய ஏவுகணை ஏவி விட்டு விஞ்ஞானம் பண்ண பெரிய நீ அப்படியே விளக்கணை கிளிக்க போற. உங்களையே உன் மண்டையை பார்க்கும்போது தீபாவளி புசுவான நான் வந்தே. உன் மண்டையை பார்க்கும்போது கரிச்சா மட்டை மாதிரி வெட்டி தெரிய, நல்லா முடி வச்சுட்டு தானே தெரிஞ்ச, நல்லா தானே படத்துலேயே நடிச்சு தொலைஞ்ச. இவன் உன்னை வெட்டி விட்டது யாரு? எங்கே படுத்து கிடந்த நீ? ஏ முருகா, இந்த இதை மட்டும் நல்லா போடுறியா? அந்த தாலுகா ஆஃபீஸில் அந்த ஸ்டாம்ப் ஸ்டாம்ப் அடிப்பாய்வார். அதே மாதிரி தான் இருக்கு. மண்டையை பார்த்தியா? இங்கேருந்து வந்துட்டேன். ஓடா முண்டே. இப்போ கம்பு கொட்டு மைசூரபுரம் திரி விழுந்துருச்சு ரொம்ப வருஷமா. ஆமாம், முடி எடுக்கணும் தாய் மாமன் மடியில் வச்சு. நீங்கள் வாங்க உள்ள உள்ள தறி போட்டு வாச்சாத்தில் வச்சு எடுக்கிறேன். சரி குறையும் ஆளையும் பாரு, வந்து நிற்கிறேன் பாருங்களேன். இவங்க முகரையை பாருங்கள், அப்படியே கிழிச்ச மாதிரி. சவராஜக்கரை ஆஞ்சநேயர் வாசம் போட்டு பிச்சை எடுப்பேன். பெரிய மானம் கட்டவனுக்கு விட்டாங்களா? ராத்திரி 12 மணிக்கு மானம் வெடிக்க முகரையை பாரு. முகரே ஒன்றும் கட்டாத பாப்பா, 1 மணிக்கு தாப்பா ஓட்டு ஒன்றுக்கு இருந்தாலும். ஆமாம், இவன் லட்சணத்தை பார்த்து தான் இன்னைக்கு விட்டாங்களாம். ம், யாருங்க நீங்க? நீ யாரியா? சொல்ல முடியாது. நானும் சொல்ல முடியாது. அப்ப நாடகத்தை நிறுத்துங்கப்பா, வீட்டுக்கு. நாடகத்தை நிறுத்திட்டு வீட்டுக்கு போக வேண்டியதேன். கேட்டா கேட்டதுக்கு பெரியவளை மதிச்சு பழக முதல்ல கத்துக்க. பெரியவளை மதி. நீ எந்த விஷயத்துல பெரிய? நீ எந்த விஷயத்துல? உனக்கு என்ன தெரியும்? தெரியுது, எல்லாமே தெரியும். தெரியுது நீயே. ராமாயணம், மகாபாரதம், யுகங்கள் 4, கிரைதா, த்ரேதா, துவாரா, கலியுகம் எல்லாம் தெரியும். அப்படி 4 யுகம். கிரைதாத்துல நடந்த அர்ஜுனன் கதை, த்ரேதாத்துல நடந்த ராமாயணம், துவாரத்துல நடந்த மகாபாரதம், இப்ப நடக்கிறது கந்த புராணம். ஒவ்வொரு யுகத்திலயும் ஒவ்வொரு விஷயம் நடந்துச்சு. விஷயத்துக்கு தகுந்த மாதிரியே 50 காப்பியங்கள், 5 சிறுங்காப்பியங்கள் இருக்கு. பெருங்காப்பி இருக்கு, சிறுங்காப்பி இருக்கு. சுக்க கொஞ்சம் தட்டி போட்டா டென்ஷனுக்கு நல்லது. உனக்கு என்ன வெங்காயம் தெரியும்? என்ன விஷயம் வெங்காயம் கிலோ என்ன? எல்லா விஷயத்திலும் ஒவ்வொரு விஷயம். தக்காளி எவ்வளவு உனக்கு தெரியும்? ராமர் காட்டுக்கு போனாரு, போனாரு, வில்ல வளச்சாரு, வளச்சாரு. வளச்சதுனால என்ன நடந்துச்சு? பற்ற முனியாண்டி தான் அறுவலை வளச்சேன். அது பெருசா பேச மாட்ட. எரிச்ச மசுறு வர்ற மாதிரி நீ. எரிச்ச மசுறு வந்துச்சுன்னா லாங் லாக். நான் என்ன புராணத்தை பேசி? உனக்கு என்ன தெரியும்? எல்லாம் தெரிஞ்ச விஷயத்தை பேசு. உனக்கு எல்லாம் தெரியும்ன்றிய? எனக்கு எல்லாமே தெரியும். இந்த ஊருக்கு வர ரூட் தெரியாம தானே முண்ட சுத்தி இருந்தேன். நான் போன் அடிச்சு நேரம் வர சொன்னேன். அம்மி கொல்லியும் பண்ணிட்டேன். எடுவட்ட மண்டை அங்கிருந்து வர சொல்லிவிட்டு ரோட்ல நிக்கிறீங்க. ரூட்டு தெரியாதா உங்களுக்கு? எல்லாமே தெரியும். எல்லாமே எனக்கு தெரியும். ககன மார்க்கமாக, ஆகாய மார்க்கமாக வரக்கூடிய தன்மை வாய்ந்தவனே. நீ ரோட்ல வரணும்யா, நான் அந்த ஊருக்கு நேரடியாவே வந்து இறங்குவேன். எனக்கு அந்த தன்மை இருக்கு. உனக்கு என்ன இருக்கு? நேரடியா வந்தேன்னா லயனை வச்சு விட்டுருவாங்க. எரிச்ச வர அடிச்சுதான் புகையா வரும். அப்படியே இறுகிக்கிறவன் காக்கா பாரு. நானே வேற எதுவும் லயன்ல வச்சிருவாங்களா? என்ன அதெல்லாம் அந்த காலம். காலத்தில் ஜாமியாரை வர சொல்லு, பூராமே கழுத்திருப்பேன் கோழின்னு எரிஞ்சு விடுவாங்க. வளர்த்து வாங்குற உடனே சரி, உன்னை பார்க்கறதுக்கே கூத்தில் கோமாளி போய் வந்த மாதிரி இருக்கு. நான் கோமாளி தான். நீதானா?
தேவையில்லாத என்னடா ஒரு வேலை காணுமே அங்கிட்டு வெளியிலேயும் உள்ளே இல்ல வெளியிலே இல்ல எங்கேயே போய் திருப்புறக்கிட்டு ஒருத்தர் தெரிஞ்சான் இந்த ஓட்டைகளை வச்சு பார்த்தா இந்த பக்கம் வாசு தெரியல என்னது கிரிமா? ஆமா, அதெல்லாம் மடக்கி வைய. சாமி எங்கிருந்து வந்தா நீ என்ன போற? நவீன் டீ கடையில டீ மால் என்ன போற? மேலுலகத்திலிருந்து வந்தே, மேலுலகம் தேவலோகம், மேலுலகத்தை சுருக்கி மேலூர் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்புறம் உனக்கு அரை விட்டுருவேன். மேலோகம் அப்படின்னா சொல்றத முதல்ல கேட்டு தொடங்கினா வாயில ஈரேழு பதினாலு உலகங்கள், அதுல மேலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேலோகத்தை சுருக்கி மேலூர் அப்படின்னு மேலூர்ல இருந்து வந்தேன். இது என்ன உலகம்? சொல்லுங்க. உங்கள்ட்ட விஷயம் இருக்கு, இவன்ட்ட அந்த திறமை இல்ல, உலகிட்ட அந்த திறமை இருக்கு, நான் எதிர்பார்க்கிறேன், வாயா வா. இங்கே பூலோகத்தை சுருக்கி என்னன்னு சொல்லுங்க. வேணாம் ப்ரோ, பழைய பிரச்சனையை கலப்பி விட்டு போறோம். ரெண்டு பேரும் நல்லா இருக்க ஊர்ல வந்தாங்க, நாடகம் போடணும். இடம் இடம் சொந்தம், நிலம் சொந்தம், வீடு சொந்தம்னா பட்டா சிட்டா நகல் சொல்லக்கூடிய சாட்சி உங்கள்ட்ட இருக்கணும். இல்ல பீரோல இருக்கு. உரிமை உண்டாடணும்னா நம்மளுக்கு சொந்தமா இருக்கணும். பட்டா சிட்டா நகல் இருக்கிற இருக்கு. வில்லங்க இருக்கா? வில்லங்க மாத்தியா இருக்கு. ஆரம்பிச்சிருந்து வில்லங்க மாத்தியா இருக்கேன். இருக்கா இல்லையா? பாலா வில்லங்க பண்ணிட்டு இருக்கு. உங்ககிட்ட இருக்கா இல்லையா? இருக்கு. வச்சிருக்கியா? அத்தாச்சி இருக்கு. யார் இருக்கா? அத்தாச்சி இருக்கு. அப்படி இதுக்கு முன்னாடி பிரசிடண்ட் வச்சிருந்தார். இதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தாரு? பதில் சொல்ற வர அருமையா சொன்னாப்ல. பதில் அருமையா சொன்னாப்ல. நீங்க வச்சிருந்திய? ஆமா. யாரு? அத்தாச்சிய. அவர் சொன்னாப்ல உங்க அப்பா வச்சிருந்தாருன்னு? அவர் ஒரு ஒரு வருஷம் வச்சிருந்தார். யாரு? அத்தாச்சியத்தேன்.
அமைப்பாளர் பாலா உள்ள கழிச்ச வந்தவளே இவனை எழுப்பு நான் படுக்க போட்டு வந்தேன் போடா போடா உன்னை ஏன்டா ஏதோ ஒரு சூட்சமா இருக்கு சொல்ல வந்தவனுக்கு அத்தாச்சி நீ வச்சிருக்கிறதுனாலதான் வர்றேன் அண்ணன் முண்டாட்டியா அப்ப நீ மேலவத்துல இருந்து வர்றியா ஆடா மேலவத்துல இருந்து வர்றேன் மேலவத்தை சுருக்குனா மேலூர் புலவத்தாம போக மாட்டேன் நீ வா நீ வா உனக்கு எதிர்பார்க்கிறேன் பதில் சொல்ல வர்ற ஒரு முக்கியமான நபர் பதில் சொல்ல வர்றாரு அந்த கிளிக்கு ரெண்டு நெல் எடுத்து கொடுத்து படுக்க போறான் உள்ளவோ டாமி உள்ளவோ கடைசி வரையும் அவன் சொல்லவே விட மாட்டேன் சொல்லாம நீர் முட்டி செத்தாலும் பரவாயில்ல அப்படியே இறுகிற பாதா கட்டிக்கிறான் அப்படியே இந்த இடம் வெளிமலைச்சாரல் இது நஞ்சையா புஞ்சையா நஞ்சை இருக்கு புஞ்ச இது குறிஞ்சி நிலா ஏ வாயா அந்த கேள்விதான் பதில் சொல்ல இந்த கேள்விக்காவது பதில் சொல்லட்டும் சரியான நீ சொல்ற நம்மளுக்கு நஞ்சையா புஞ்சையா அதை எழுத்து விட்டு விட்டேன் அந்த ஒட்டக குச்சி நஞ்சையா இருந்த புஞ்சையா இருந்த நீ என்ன பிளாட் உண்ட போறே கேக்குறதுக்கு அப்புறம் ஏன் இடம் ஏன் இடம் நொட்டுற அப்புறம் என்ன இடம்னா நஞ்சை நிலமா வேலிமலை சாரல் வேலிவி என்றால் யாகம் யாகம் நடத்தக்கூடிய ஒரு உண்மை போல் முடியவர்கள் அபிஷேக பிரியா சிவா அவுசாரியா போனதுக்கு முன்னாடி சிக்காரியா போயிட்டேன் அவுசாரியா போனதும் சொல்ல கனிப்பிரியா கந்தா கழகப்பிரியா நாரதா என்பது என்னோட நாமோதயம் என் பேரு ஆமா நாரதா நாரதருங்க நீதானே இந்த மேகி பாக்கெட்ல இருப்பில நீ அடிச்சு பல்லுகள்லாம் எடுத்து போடுவேன் அப்புறம் உடனே பார்த்துருக்கேன் மேகில இருக்கேன் இதுல இருக்கேன்ட்டு முட்டை கலப்ப அருமையான வெண்ணெய் இருக்குல்ல வெண்ணெய் நெய்யை உருக்குனா வெண்ணெய் என்ன வரும் வெண்ணெய் கையை நெட்டிட்டு பேசக்கூடாது ஏய் அப்புறம் அடிச்சு நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்கும் என்ன பண்ணுவே கிரிசு கட்டவே அவன்கிட்ட பேசுற மாதிரி கிரிசு கட்டவேல அது என்ன கிரிசு கட்டவே கிரிசு அடிக்கும் போது கெட்டு போயிட்டேன் கிரிசு அடிக்கும் போது கெட்டு ஒரு நேரம் மாதிரி நான் ஒரு நேரம் இருக்க மாட்டேன் ஒரு நேரத்துல என்ன பண்ணுவேன் என்ன இருப்பேன் கண்ணு உள்ள வாங்கி என்ன பண்ணுவேன் ஒரு நேரத்துல போயிருவேன் சுண்டு இல்லடா போயிருவியா சரி வாங்க நீங்க தானே அவரு ஆமா நான் வந்தேன் முருங்கைக்காய் வியாபாரம் தெரியும்ல முருங்கைக்காய் ஞாபகப்படுத்தாதீங்க
முருகன் கே யாகம் படுத்தாதீங்களா? யாகம் படுத்தினா என்ன ஆகும்? ஏன் என்ன வேற மாதிரி, என்ன வேற மாதிரி வர்றதுல? ஊர்ல பொங்கல் சாட்டி இருக்கோம். ஊர்ல பொங்கல் முளைப்பாரி முருங்கப்ப வேணாம். முருங்கை சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணும்? பிரம்மா அப்புறம் அதிபதி படைக்கும் தொழிலுக்கு நால்வகை யோனி எழுவகை தோற்றம் 84 நால்வகை யோனி அண்டசம் உப்பிசம் சரேதசம் சுவேதசம் சொல்லக்கூடிய நால்வகை யோனி எழுபகை தொற்றம் 84 உங்க அப்பா பத்தி நாங்க பிரிஞ்சிட்டோம். உங்ககிட்ட நிறைய விளையாடுவான், நிறைய நிறைய பேசக்கூடிய ஒருத்தர். என் தங்கச்சிகிட்ட நீங்க சில கேள்வி கேட்டிருக்கீங்களா? உள்ள என் தங்கச்சி அங்க 1000 கண்ணு பான் எடுத்து விளையாண்டுக்கிட்டு ஒண்ணுக்கு போயிட்டு இருக்குமே. ஒண்ணுக்கு போல உங்களை அந்த மேடையில அசிங்கப்படுத்துறதுக்காக என் தங்கச்சி வார்ம் அப் பண்ணிக்கிட்டு எதுல கீழே இருந்து கீழே சாமி என்ன அழைத்து வாருங்கள், அவர்களுக்கு உங்கள்ட்ட பேசின மாதிரி அந்த பொண்ணுகிட்டையும் பேசிருப்பாரு. நல்ல ஜாமிடா, யுத்தியம் கிடைச்சிருச்சுடா, கூட்டி விட சொல்ல. விடுறா, காசு கொடுத்தா சரிதே, இதனால என்ன இருக்கு? அதெல்லாம் சரித்த, நீ சொல்றதும் சரி. 1800 2000 வாங்கிக்கிறோம், ஆளுக்கு 1000 ஒத்துக்குருவோம். ரூம் செலவு அது 500 தனியாக வாங்கிக்கிறோம். செக்யூரிட்டி மணின்றனுக்கு அவனுக்கு ஒரு 200 கொடுத்துக்கிறோம்னா ஆளுக்கு 100. சரி சரி, சரியான மானத்தவனா தெரிப்பேன் இருக்கு அவனும். தீபாவளிக்கு செலவுக்கு இல்லைன்னு போய் ரெடி பண்ணுறேன் பாருங்க கண்ணே. அதுக்கு அட்டப்பூ நாடகம் படா, என் தாவை ஓடுக்கிட்டு கட்டப்பூ நாடகத்தில் இருக்கணும் கூட்டு வந்து. எனது ஆலயத்தை காணாமா? ஒரு ஆலயம் என்பது வங்கை மனது, வண்டி ஓட்ட போதா?
சாமி அழைத்து வாருங்கள். சாமி சாமி தங்கச்சி ஆத்தா என்னாச்சு செவந்தி பூ மாலை கட்டி தெளி வந்தா சொடிச்சு சிங்காரமா செவந்தி பூ மாலை கட்டி தெளி வந்தா சொடிச்சு சிங்காரமா மேடையிட்டு சேர போறே தாளந்தட்டு சித்தார பூவிலி மாமரம் பார்த்து சித்தார பூவிலி மாமரம் பார்த்து செய்திய சொல்லித்தா மாலைய மாத்து செவந்தி பூ நாரத மகரிஷி நாரத மகாமுனி வர எப்ப வந்தார் அவர் உள்ள பவுடர் போட்டதை கேட்கலடா இங்க வந்துட்டார் உடனே சரி அழைத்து வாருங்கள் நானும் ஆசீர்வாதம் வாங்க வாங்க வேண்டும் அல்லவா அவரே தடம் வாடையை மோப்பம் முடிச்சே வந்துடுவார் வாங்க சாமி மேற்கு சீமை இல்ல மேகாட்டு கோவில்ல கதை ஒன்று நடக்குதம்மா காட்டு புலி ஒண்ணு காயம் பட்டு போச்சு காரணம் நீ சொல்லம்மா வணக்கம் வணக்கம் பலமுறை சொல்லி நாரதர் தமிழ் மகள் வணக்கம் பலமுறை சொல்லி சபையில் நிரும்பே நாரதர் உங்கள் வர வாடி நான் வாழ அல்லை அபிராமிகளை வாணி தாயும் அல்போ கடல் போன திருமாலில் செல்வோம்
சாமி கலைவாணி தாயும் அன்பு கடல் போல திருமாலின் செல்வோ செல்வம் பதினாறும் சேரும் இடமாக செல்வம் பதினாறும் சேரும் இடமாக அதே நேரத்தில் ஒன்பதே வருக ஒன்பது ஒன்பதே வருக பன்னெண்டே வருக இருபத்தி ஏழே வருக ஆக மொத்தம் சேர்த்து நாற்பத்தி எட்டே வருக. இது தவறா சொல்ல இதுல விஷயம் வச்சிருப்பாங்க வள்ளி அம்மா. நவ கிரகங்கள் ஒன்பது நவ ரத்தனங்கள் ஒன்பது. சரி போயிட்டு வரலாம். எங்களுக்கு ஏதாவது வேணுமானு கேளுங்களே. என்ன வேணும்? இவருக்கு செய்தி விடி ஒரு கட்டம், என்ன கலைமான போயில ஒன்று, மணிகண்டனுக்கு செவனப்பூர் அரை லிட்டரும், அதுக்காக இந்த அம்மாவுக்கு அரசன் சோப்பும் பாலன் சோப்பு ரெண்டும். பாலண்ணன் வர சொல்கிறேன், பாலண்ணன் தான் அது கொடுக்கணும். நீ கேட்டாலும் எனக்கு வேணாம். உனக்கு என்ன வேணும் கிடைக்கும் கேளுங்க. கேளுங்கட்டேன் கணேஷ் போயில தான் கிடைக்கும். தாய்க்குழமி